வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன், 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது தசா புத்தி அந்தரங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக கேல்குலேட்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுறது தான் உண்மையான விஷயம். கன்னிராசி, கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஏழில் வந்து நீசமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுல எந்த வித மாற்றங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை, வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது மேஜராக வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வரும். மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டு குடும்பத்தாரும் நமக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதியான சுக்கரன், 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கூட 2, 9, 6, 9 வேலை விஷயங்கள் நல்லா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வெளிநாடு போகணுன்ட்டு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் விசா ப்ராசஸிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் நல்ல விஷயம்தான். மற்றபடி வந்து 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3ஆம் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5 இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் வந்து நம்ம வந்து அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குழந்தைகளுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்னதாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்குங்க. கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வந்து 4ஆம் அதிபதியான குரு, 4ஆம் அதிபதியான குரு வந்து 8 இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல், கணவன் மனைவிக்கு நடுவும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய அடுத்த குழந்தை தம்பி அவங்களால் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்க பேச்சை கேட்டால், இவங்க பேச்சை கேட்டால் உங்களை திட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தாரால் வந்து உங்களை வந்து ரொம்ப அவங்க பேச்சை கேட்டு அவங்க வந்து உங்களை திட்டுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா இதில் கிரகங்களும் வந்து கொஞ்சம் ஏடகடமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனாக நீச்சமாக இருக்கிறது ரொம்ப பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ மனைவியுடைய சில பேச்சுக்கள் நம்மளை வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6 இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பழுக்கள் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வளர்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது கணவன் மனைவியோட நிறைய கருத்து வேறுபாடுகள், முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மற்றவிடம் டிஸ்கஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கனாலே இந்த பிரச்சனைகள் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5 இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தேவையில்லாத கருத்து பேதங்களும், அப்பா அம்மாட்ட சண்டை போகிறது, குழந்தைங்கிட்ட சண்டை போகிறதுமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அது 3, 8 வந்ததுனாலே இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கும்போது இப்போ வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெளி மாநிலங்கள் போவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனா அவருக்கும் உங்களுக்கும் சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நிச்சயமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுது, மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது மன உளைச்சலுக்கும் போது மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் வந்து ஆசை வார்த்தையை காட்டி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்க போகும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள், ஸோ இதில் வந்து கன்னி லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கவங்க எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சூரியன் 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7 போகும்போது நிறைய கணவன் மனைவிக்கினால நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, பிரிஞ்சு வேறு ஊர் போய் பிரயாணம் பண்ணிட்டு வர்றது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது சில பேருக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கன்னி லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது அவங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமாக பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து கனி லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3-8 அதிபதியாக உங்களுக்கு தசாதிபன் இருக்கும்போது அது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகளால் மன காயங்கள் ஏற்படுவதற்கான இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வாரத்தின் இறுதி போயிட்டு வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கன்னி லக்னம் ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் மன காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் புதன் வந்து 7 வந்து நீச்சமாக இருக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து உங்களை தவறாக நினைக்கிறது தவறாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல் கஸ்டமர்ஸ் வந்து யாராவது நம்மளை திட்டுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறது கேட்டு நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து அது ராகு தசை நடக்கிறவங்க ஒரு பெருசாக பாதிப்பு இருக்குன்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. கன்னி லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்க நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், குரு 4-7 அதிபதி குரு வந்து 8 இருக்கும்போது அம்மா விஷயத்தையும் சரி ஒய்ஃப் விஷயத்தையும் சரி வெளி வட்டார பழகணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலும் வேலை செய்பவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பணம் நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது சனி வந்து 6 அதிபதியாக வந்து 7 இருக்கும்போது அது நல்ல வளர்ச்சி கொடுக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் சனி நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்து 6 இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் கன்னி லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள். ஏன்னா புதன் நீச்சமாக இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கலக்கங்கள் மனக்காயங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கன்னி லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்க உங்களுக்கு ராசியிலே கேது இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடன்கள் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு மன உளைச்சல்களோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ தேவலாம். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களோ மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது இது வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ கன்னி லக்னம் சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது 2 மற்றும் 9 அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலையில் வந்து வேலை மாற்றத்தால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க வில்லங்கங்கள் தீர்ந்து அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக தலைவர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐயோ சார் நீச்சம் பாய்ச்சி சார் படுவே ஆபா ஆபான்னு கத்துவாங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம் இல்லை ஒரு மனக்காயங்கள்ங்கிறது அதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க. ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும், பணம் கொடுக்கும் பணம் கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷமும் சந்தோஷமும் கொடுக்கும். ஆனால் அந்த நீச்சங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐயோ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த தசை ஃபுல்லாகவே நாஸ்தி இது சொல்லி நினச்சிக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போயிட்டுருக்கு கோச்சாரத்தில். இப்போ என்ன ஆகும், யாரெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாகத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை, பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுவோமே, இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததும் தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையோ நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அங்கே வந்து 4 அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகறனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள் சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம். ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடுதுங்க. ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மகர லக்னமே எடுத்துக்கோமே. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா
அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும்போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும், தாயாரினாலும் அவமானங்கள். ஏன்னா வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய பொருளாதாரத்திலேயோ மற்ற விஷயங்களை கை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் தான் கை வைக்க முடியும் மற்றபடி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கை வைக்கிறத வழிய இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஆகியோ ஐயோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும்போது அவனால் நைட்டு தூங்க முடியாது, அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும். சாரி போடாடே பார்த்துக்கிறேன் போடாடின்னு அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். முடியாது மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவும் கோச்சாரத்த சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும்போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாகனா ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம், பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.